கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கால் பண்ணி எனக்கு ஒரு 50 நாட்டுக்கோழி குஞ்சு ஒரு மாதத்தில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை கூட்டு வந்திருந்தார். நம்ம பண்ணையில் என்னென்ன கோழி குஞ்சுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டிகிட்டே இருந்தேன். சரி, இதை பார்த்துட்டே இருக்கும்போது சரி நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்ஸ் கட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு 50 நாட்டுக்கோழி குஞ்சுலாம் அவர்கிட்ட எடுத்து வந்து காட்டியிருந்தேன். பார்த்தவர ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னங்க கோழி கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏங்க ஒரு மாதம் இந்த சைஸில் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் ஒரு 1/2 கிலோ சைஸில் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக நாட்டுக்கோழி கொஞ்சில் ஒரு மாதத்தில் வந்து 1/2 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப யோசனையாகவே இருந்தார். இது எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி வேணுங்களா வேணாமான்னு கேட்டேன். இல்லைங்க இது வேண்டாம், இது வளர்க்க முடியாது, நான் ரொம்ப வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க வேணாம்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க எனக்கு வந்து வான் கோழியில் மட்டும் ஒரு 4 பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். சரிங்க வந்ததுக்கு 4 வான் கோழி தானே, சரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவருமே பார்த்தீங்கன்னா 4 வான்கோழி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டார்.